சைடிஸ் வாங்கியிருக்கான் பார். டேய், இதெல்லாம் ஒரு சைடிஸாடா? டேய், நீ குடிக்கிற ஓட்காக்கு இது போதும். பேச வந்துட்டான். சரக்கு கூட மாற்றி வச்சுருக்கான் பார். ஏ, என்ன பண்ணுற? ஏன் சரக்கு ஊத்துறியா? ஆமாம். அவ்வளோ பெரிய ஆளாயிட்ட நீ, குடுற. ஏய், நான் 8ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு ஸ்கூலு, 11, 12 வேறு ஸ்கூலு. ஐயோ ஐயோ, யூஜி ஒரு காலேஜ், பிஜி இன்னொரு காலேஜ். ஆனால் எல்லா இடத்துலையும் ஏய் கேள்றா, ஆனால் எல்லா இடத்துலையும் சரக்கு ஊத்துறதுல நான் தான் கிங்கு. ஸோ எத்தனை கிளாஸாக இருந்தாலும் சரி, எத்தனை ரவுண்டாக இருந்தாலும் சரி, ஒரு எம்எல் கூட பிசிறு தட்டாது. எப்படி பார்த்தல? டா ஓட்கா வச்சு, என்னதான் ஏசி பார்ல உட்காந்து அடித்தாலும் வீட்டில் தரையில் உட்காந்து இப்படி அடிக்கிற மாதிரி சுகம் இருக்கே, சூப்பர்ரா. ஆமாண்டா. ஏ மச்சி, ஒன்றும் இல்லடா. கொட்டினா கொட்ட போகுது, இன்னொரு பாக்கெட் இருக்குல்ல. என்னடா பேயா, லூசாடா நீ? பார்த்தடா சத்தியமாடா. ஆமாண்டா மணி, இங்கே ஒரு பேய் இருக்கு. நானும் இந்த ஃப்ளாட்டுக்கு முதல்ல வந்தப்போ இப்படி தாண்டா பயந்தேன். போக போக அதுவே பழகி போயிடுச்சுடாம. எத்தனை வாட்டி தான் ஒரே மூஞ்ச பார்த்து பயப்படுறது? அப்புறம் என்ன அதை வீட்டில் வச்சிருக்காத, துரத்த வேண்டியதானடா. அப்படியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே மிக்சரை கொட்டின, நீயா கிளீன் பண்ண? கீழே பார். டேய், அப்போ அதான் வந்து கிளீன் பண்ணிச்சா? ஆமாம். நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீ நினைக்கிற மாதிரி ஒன்று கெட்ட பெய்யலடா, நல்ல பெய்தான்டா. என்ன புதுசாக வரங்களா அப்பப்போ பயமுறுத்தும். ஆனால் இந்த வீட்டை நான் கிளீன் பண்ணதே இல்லைன்னா பாரு மணி. டே மணியா, இதுதான் இவங்கிட்ட பிடிக்காத விஷயம். விஜி, ஃப்ளாட்டுக்கு கூட்டிட்டு வரலனா எனக்கு வரதுக்கு வழி தெரியாதா? என்ன விஜி, ஒரு நல்ல நாளா பார்த்து நானே உன்னை கூட்டி வரலாம் நினைச்சேன், அதுக்குள்ள. விஜி, ஏன் வெளிய நிக்கிற, உள்ள வா. பரவால, வீட்டெல்லாம் நல்ல சுத்தமா தான் வச்சிருக்க. ஆமா, அப்புறம் என்ன வரவேனான்னு சொல்ற? உன்ன கூட நான் என்னமோ தான் நினைச்சேன், ஆனா பரவாயில்ல. ஒரு நிமிஷத்துல நான் பயந்துட்டேன்.
ஆமா ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்றியா? சச்சே அதெல்லாம் இது இல்ல. காபி டீ ஏதா சாப்பிறியா? பரவால எதுவும் வேண்டாம். ஓகே. வேண்டாம் சொன்னா விட்டுடுவியா? கம்பல் பண்ண மாட்டியா ரவி? ஒன்னதான். அப்ப காபி சாப்பிடுறியா விஜி? காபி சுத்தம். இரு நானே எடுத்துறேன். இல்ல இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னொன்னு இருக்கு, இன்னொன்னு இருக்கு. இருக்கு இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்ப இவ்வளவு டென்ஷனா இருக்க? நானா? நான் கேஷுவலா தான் இருக்கேன். பாக்குறியா? பாக்குறியா? ஓ செக்ஸி பேபி, ஓ செக்ஸி பேபி, ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ. பிளாக் டீ சாப்பிட்றியா விஜி? ரவி, அந்த வாஷ் பேஷன் கிட்ட என் கண்ணாடி இருக்க கொஞ்சம் எடுத்துட்டு வாயே. தேங்க் யூ. நீயா? வடா. வரமாட்டேன்டா. நான் என்ன முட்டாளா வீட்டுக்குள்ள வரதுக்கு? எல்லாம் நீ உள்ளவே பணத்தை எடுத்துருவா. நான் இங்கேயே இருக்கேன். உள்ள வரணுமாம்ல. அப்படியா? சரி. ஹாய் மணி, உள்ளவா? இல்ல விஜி, நான் கிட்டப்ப நான் அப்படியே கிளம்புறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உள்ளவா. அதான் கூப்பிடுறாங்கல்ல, வா மச்சான். ஏய் மோனு. இல்ல விஜி, செத்தாலும் உள்ள வர மாட்டேன். அது என்ன, செத்தாலும் வர மாட்டேன்? ஐயோ அப்படியே போயிடுவாராம். வாடி. என்னோட போன்யா? அதுக்கு போய் இப்படி பயப்படுற? இன்னும் என்னென்ன இருக்கோ. விஜி, உனக்கு அங்க ஏதாவது தெரியுதா? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. ஐயோ எனக்கு மட்டும் தெரியுதே. இன்னும் அவளுக்கு எதுவும் தெரியாது போல இருக்கு. ஆமா, இவ்வளவு நாள் சமாளிச்சிட்டேன், ஆனால் ரொம்ப நாள் தாங்கது போல இருக்கு. நானே சொல்லிடுவா? நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நானே சொல்லிக்கிறேன். இல்லை நான் சொல்கிறேன். டேய், இது உனக்கு வேண்டாத வேலை, வேணா விட்டுரு. விஜி, இந்த வீட்டில் ஒரு பேய் இருக்கு. ஓ அப்படியா? சரி சரி. விஜி, உண்மையிலே இந்த வீட்டில் ஒரு பேய் இருக்கு. என்ன மணி, ரொம்ப போர் அடிக்குதா? விஜி நான் சீரியஸா சொல்றேன், இந்த வீட்டுல ஒரு பேய் இருக்கு. ஆமா விஜி, அவன் சொல்றது உண்மைதான். உண்மையாவே இங்க ஒரு பேய் இருக்கு. அதை விரட்டுறதுக்காக யார் யாரோ மந்திரவாதிகளை வச்சு எல்லா சடங்கையும் பண்ணி பார்த்தேன், பட் எதுவும் வேலைக்காகல. என்னோட இத்தனை வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் 18 லட்சம் ரூபாய், இப்போ இந்த ஃப்ளாட் தான். நல்லா ட்ரை பண்ணீங்க, ஆனா என்ன கலாய்க்க முடியாது. பரவாயில்ல, நல்லா தான் நடிச்சீங்க ரெண்டு பேரும். நாங்க உண்மையா தான் சொல்றோம் விஜி. சரி சரி, தலை பின்னாடி மாப் போடுறாங்க பாரு.
பாத்தியா விஜி, நான் சொன்னப்ப நீ நம்பல. எங்க கண்ணுக்கும் எதுவும் தெரியல, ஆனா உன் கண்ணுக்கு மட்டும் யாரோ மாப் போற மாதிரி தெரியுது பாத்தியா. ஏய், என்னடா சொல்றீங்க? ஏண்டா, ஒரு நிமிஷத்துல என்னையே நீங்க ரெண்டு பேரும் பயமுறுத்திட்டீங்கல்ல. இப்படிதான் விஜி, நானும் ஒரு நாள் பயந்துட்டேன். இவன் என்னடானா பேய் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கான். டேய், நீ நினைக்கிற மாதிரி உனக்கு கெட்ட பேய் இல்லடா, நல்ல பேய் தான்டா. வீட்ல ஒரு குப்பை கூட விடாம எவ்வளவு சுத்தமா கிளீன் பண்ணு தெரியுமா? கிளீன் பண்ணுதா? நல்ல பேய் நான் சொல்ற. என்ன கிளீன் பண்ண? ரெண்டு மணி நேரம் ஆச்சு. வருவா வருவா, வெயிட் பண்ணலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, பிரபஞ்ச ஸ்ரீ ஸ்ரீ கருவெட்டி பாபா தான். பேய் ஓட்டுறதுல யூனிவர்சல் ஸ்பெஷலிஸ்ட். அதுக்கே மணி எப்படி திருப்புற? போங்க சாமி. இங்க ஒரு பேய் இருக்கு. அது தெரியும் சாமி, அதுதானே உங்களை கூட்டு வந்திருக்கோம். யாருமா நீ? வேலைக்கார பொண்ணா? சாமி வாங்க சாமி. ஆ வரேன். நல்ல யூனிஃபார்ம், வேலை போறமா? உன் பாக்கெட்ல கை விடு. எப்படி சாமி? சாமி இந்த பேய் எப்படியா ஓட்டிடுங்க சாமி. பேய் ஓடிடும்ல? அருந்ததி ஓடிச்சா? ஓடிச்சு சாமி. காஞ்சனா? ஓடிச்சு சாமி. சந்திரமுகி? ஒரு வருஷம் ஓடிச்சு சாமி. அப்போ இதுவும் ஓடும். சாமி இதுல என்ன காஃபியா? பேபி இதுல நான் இதுவரைக்கும் பிடிச்ச 27 பிரேதாத்மா அடங்கியிருக்கு, இதையும் சேர்த்தா 28. நீ மட்டும் இந்த பிளாஸ்க திறந்த, அப்புறம் எல்லா ஆவியும் வெளியில வந்துடும். ஜெய் கருவேட்டி பாபா. பிரபஞ்ச ஸ்ரீ ஸ்ரீ கருவேட்டி பாபா, வெளியில வா. இவர்தான் உலகத்திலே பேய் ஓட்டுறதுல நம்பர் 1. பேய் எந்த ரூபத்துல? என்னமா கரெக்ட்டா இன்னுமா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பொண்ணுமா நீ?
என்ன பார்க்க பயமா? என்ன மட்டும் அலைய விட்ட நான் அலைஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்ன ஒளி இப்போ அந்த பேய கொண்டு வந்து இந்த கட்டத்துல உட்கார வச்சு இந்த பிளாஸ்க திறந்து உள்ள வச்சு அடைக்க போறேன். சாமி, ஒரு ஸ்மால் டவுட். என்ன? பிளாஸ்க் ஓபன் பண்ணும்போது உள்ள இருக்க ஆவி எல்லாம் வெளியே வந்துடாதா? ஏப்பா, இந்த வீட்ல ஆவி இருக்குல்ல? ஆ, இருக்கு. அது எப்படி உள்ள வந்திருக்கும்? எப்படியோ வந்திருக்கலாம். ஜன்னல் வழியா வந்திருக்கலாம். ஆ, வந்திருக்கலாம். கதவு வழியா வந்திருக்கலாம். வந்திருக்கலாம். ஜன்னல் திறந்திருக்கு, கதவு திறந்திருக்கு. ஆமா, ஆவி வெளியில போலாம்ல? அதனால சாமி, லாஜிக் கிடைக்குதே. நீங்க விஜயத்தை தொடர்ந்து ஆவி வெளியே வரணுங்க, எங்கிட்ட வராதுன்றீங்க. குழந்தாய், அது அவளிடம் சொன்ன பதில், இது உன்னிடம் சொல்லும் பதில். அந்த கேள்விக்கு அந்த பதில், இந்த கேள்விக்கு இந்த பதில். மொத்தமாக பார்த்து லாஜிக் கேட்க கூடாது, தனித்தனியாக பார்த்து ரசிக்க வேண்டியதுதான். சாமி, கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, ஆனா அதுக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு என் குருஜி பிரபஞ்ச ஸ்ரீ ஸ்ரீ கர்வேட்டி பாபாவே சொல்லியிருக்காரு. சாமி, இது கமலஹாசன் சொன்னதாச்சே. அவரு கூட இதுதான் கூறியிருக்கிறாரா? வேடிக்கையாக இருக்கு. இது பிரபஞ்ச ஸ்ரீ ஸ்ரீ கர்வேட்டி பாபாவோட ஆசி பெற்ற குங்குமம். இதை நீங்க உங்க நெத்தியில வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த தீய சக்தியும் பக்கத்துல வராது. எல்லாரும் கர்வேட்டி பாபாவை நல்லா வேண்டிக்கங்க. பிரபஞ்ச ஸ்ரீ ஸ்ரீ கர்வேட்டி பாபா, கர்வேட்டி பாபா. இதுதான் கடைசி சடங்கு. உங்க மேல இருக்கிற திருஷ்டி எல்லாம் கலைஞ்சிடும். மூணு தடவை துப்புமா, துப்புங்க. துப்புப்பா, மூணு வாட்டி. கொஞ்சமா எடுத்துக்க. இதுவே அதிகம்தான். துப்புமா, துப்பு. பரவாயில்ல, துப்புமா. சார், சார், கொஞ்சம் சொல்லுங்க சார். இவங்க துப்புனாதான் பேய சீக்கிரமா விரட்ட முடியும். ஏமா, என்ன மூஞ்சி திடீர்னு மாறி போச்சு? இதோ பாருமா, கூச்சப்படாம நல்ல காரி துப்புமா.